லலிதால ஆல்ரெடி சேதாரம் கம்மி, ஆடியில கம்மியோ கம்மி. வைரநக கேரட்டுக்கு 4000 ரூபாய் கம்மி. புதுச்சேரி மாநிலத்திலும் தமிழகத்தின் பிற பகுதிகளிலும் தேசிய குடியேற்றி சுதந்திர தின விழா கொண்டாடப்பட்டது. புதுச்சேரியிலிருந்து செய்தியாளர் ரஹ்மான் கூடுதல் தகவல்களை வழங்க இணைந்திருக்கிறார். ரஹ்மான், புதுச்சேரியில் நடைபெற்ற சுதந்திர தின விழா நிகழ்வுகள் குறித்து விரிவா சொல்லுங்கள். புதுச்சேரியில் வழக்கமான உற்சாகத்துடன் சுதந்திர தின விழா கடற்கரை சாலையில் காந்தி சிலை முன்பாக கொண்டாடப்பட்டது. இந்த விழாவில் முதலமைச்சர் ரங்கசாமி தேசிய கொடி ஏற்றி வைத்து காவல்துறையின் பல்வேறு படைப்பிரிவினர் மற்றும் மாணவ மாணவர்களுடைய அணிவகுப்பு மரியாதை ஏற்றுக்கொண்டார். இந்த விழாவில் சபாநாயகர் செல்வம், சட்டமன்ற எதிர்ப்பு தலைவர் சிவா, உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் உள்ளிட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள், தலைமைச் செயலாளர் உள்ளிட்ட அரசு உயர் அதிகாரிகள் பங்கேற்றனர். தொடர்ந்து பல்வேறு துறைகளில் சாதனை படைத்த காவலர்கள், பள்ளி கல்லூரி மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கு முதல்வர் ரங்கசாமி பதக்கம் மற்றும் பரிசுகளை வழங்கினார். இந்த விழாவில் சுதந்திர தின உரையாற்றிய முதல்வர் ரங்கசாமி, யூனியன் பிரதேசங்களில் சமூக முன்னேற்ற குறியீட்டு மதிப்பெண் கணக்கீட்டில் 2022 இந்தியா முதலிடம் வகிக்கின்றது. இதை புதுச்சேரிக்கு வந்த சமீபத்தில் இருந்த குடியரசுத் தலைவர் பாராட்டியுள்ளார் என்று பெருமிதம் தெரிவித்தார். மேலும் 2022-23 நிதியாண்டில் மாநில வளர்ச்சி திட்டங்களுக்காக ஒதுக்கப்பட்ட திருத்திய மதிப்பீட்டு தொகையில் 11,500 கோடியில் 93.56 விழுக்காடு செலவு செய்யப்பட்டுள்ளது என்றும் தெரிவித்திருக்கிறார். அதே போன்று அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளிலே படிக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு இலவச படிக்கறி வழங்குவதற்கு 43 கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். மேலும் சுகாதார குறியீட்டில் புதுச்சேரி தொடர்ந்து முன்னிலை பெற்று வருகின்றது என்றும், சதுர்காமம் இந்திரா காந்தி அரசு மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தில் புற்றுநோய் சிகிச்சைக்காக சிறப்பு மையம் அமைக்கப்படும் என்று தெரிவித்திருக்கின்றார். மேலும் புதுச்சேரியிலே கடல் நீரை குடிநீராக்கும் திட்டத்தின் கீழ் பாண்டி மெரினா கடற்கரையில் 1 MLT கொள்ளளவு கொண்ட அந்த திட்டத்திற்கு 14.50 கோடி ரூபாய் திட்ட மதிப்பீடு செய்யப்பட்டிருக்கிறதாகவும், இதை விநியோகிப்பதற்காக குழாய்கள் மூலம் விநியோகிப்பதற்காக 12.50 கோடி ரூபாய் செலவிடப்பட்டிருக்கிறதாகவும் பட்டியலிட்டார். முன்னதாக இந்த உரையாற்ற தொடங்குவதற்கு முன்பாக பிரதமர் நரேந்திர மோடியின் ஆசையோடு புதுச்சேரி மாநிலத்தின் வளர்ச்சி துரிதப்பட்டுள்ளது என்றும், முடங்கி கிடந்த திட்டங்கள் முடுக்கிவிடப்பட்டது என்றும் முதல்வர் ரங்கசாமி பேசினார். தொடர்ந்து இந்த விழாவிற்கான கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்று வருகின்றன. இதனைத் தொடர்ந்து ஆளுநர் மாளிகையிலே ஆளுநர் துணைநிலை தமிழிசை சவுந்தரராஜன் தேநீர் விருந்தளிக்கின்றார். இந்த நிகழ்ச்சியிலே முதலமைச்சர் ரங்கசாமி உள்ளிட்ட அமைச்சர்கள் பங்கேற்கின்றார்கள். இந்த நிகழ்ச்சி இன்னும் சிறிது நேரத்தில் துவங்கப்பட இருக்கின்றது. சிறப்பாக பணியாற்றிய காவலர்களுக்கு முதலமைச்சர் ரங்கசாமி விருதுகளையும் வழங்கியிருக்கிறார். அது குறித்த தகவல்கள் என்ன ரஹ்மான்? கண்டிப்பா, புதுச்சேரியிலே தொடர்ந்து சிறப்பாக பணியாற்றிய காவலர்கள் மற்றும் ஜனாதிபதி பதக்கம் பெற்ற காவலர்கள் மற்றும் முதலமைச்சருடைய சுழற்கேடயம், மேலும் தலைமைச் செயலாளருடைய சுழற்கேடயம் உள்ளிட்டவைகள் வழங்கப்பட்டிருக்கின்றன. புதுச்சேரியை பொறுத்தவரை இந்த ஆண்டு புதுச்சேரி மாநிலத்திலே சிறந்த காவல் நிலையமாக உருளையான்பேட்டை காவல் நிலையம் தேர்வு செய்யப்பட்டு அந்த காவலர்களுக்கும் பரிசு வழங்கப்பட்டிருக்கின்றன. மேலும் வீர தீர செயல்கள் புரிந்த காவலர்கள் மற்றும் தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் மற்றும் பள்ளிகளிலே சிறப்பாக பணியாற்றிய ஆசிரியர்களுக்கும் பரிசுகள் வழங்கப்பட்டது. தொடர்ந்து சமூக ஆர்வலரை ஊக்குவிக்கும் விதமாக அவர்களுடைய சமூக பணிக்கான விருதுகளும் இந்த நிகழ்ச்சியிலே வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சி புதுச்சேரி கடற்கரையில் நடைபெற்றதால் தொடர் விடுமுறை காரணமாக புதுச்சேரிக்கு ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் குவிந்திருக்கின்றார்கள். அனைவரும் இந்த வண்ணமயமாக நடைபெற்ற அனைத்து கலை நிகழ்ச்சியிலும் கண்டுகொண்டார்கள். பிரத்யேகமாக அனைத்து மாநில கலைஞர்கள் பங்கேற்ற கலை நிகழ்ச்சியை காண்போரை வெகுவாக கவர்ந்தது. இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. அது மட்டும் இல்லாமல் பள்ளி கல்லூரி மாணவர்களுடைய கலை நிகழ்ச்சிகளும் வெகுவாக நடைபெற்று வருகின்றது. இது புதுச்சேரியிலே இந்த சுதந்திர தின விழா என்பது மிக வெகு விமரிசையாக கொண்டாடப்பட்டு வருகின்றது. மேலும் சுதந்திரத்திற்காக போராடிய தியாகிகளுக்கு இன்று மாலை முதல்வர் ரங்கசாமி அவர்களுக்கு மரியாதை செய்ய இருக்கின்றார். தொடர்ந்து இந்த சுதந்திர தின விழா மாநிலம் முழுவதும் பல்வேறு மாவட்டங்களிலே வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டு வருகின்றது. தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி ரஹ்மான். லலிதால ஆல்ரெடி சேதாரம் கம்மி, ஆடியில கம்மியோ கம்மி. வைரநக கேரட்டுக்கு 4000 ரூபாய் கம்மி.